துப்பாக்கி நாங்கள் வந்து எடிட் பண்ணும்போது ஸ்ரீகபிரசர் சார் கிட்ட வந்து உட்கார்ந்தப்ப எனக்கு எடிட்டி நிறைய ஒரு இருபது நிமிஷம் தூக்குற மாதிரி ஆயிடுச்சு ஐயோ இருபது நிமிஷம் என்ன சார் தூக்குறது அப்படின்னு உடனே நான் வந்து டக்குனு வந்து சொன்னேன் அப்போ நம்ம ஆண்டனிட்டு இருந்து ஸ்ட்ரைட்டா ஸோ ஆண்டனி வேற ஸ்டைல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அந்த கஜினி ஆனா துப்பாக்கியில் பார்த்தீங்கன்னா கதையாகவே பேரெல்லாம் இங்கே ஒன்று ஒன்று இங்கே ஒன்று போகும் இங்கேருந்து அங்க போவோம் அங்கேருந்து போகணும் போது எனக்கு வந்து இதுல ஒரு மெச்சூர்டு எடிட்டர் தேவைப்பட்டேன் அவர்கிட்ட போகும்போது அவர் என்ன பண்ணாருன்னா அந்த கியூபெல்லாம் யோசிக்கும் போது அது கியூப் யோசிச்சு சார் கட்டு யூசர் கட்டு உக்காந்தாரு கட்டு நடந்தாரு கட்டு அப்படி ஒரு நாலு ஷாட் போதும் சார் அப்படி அப்படின்னு ஐயோ இல்ல இல்ல அவர் யோசிச்சார் எனக்கு டைம் எனக்கு ஒவ்வொரு செகண்ட் எப்படிடா குறைக்கிறது நான் யோசிக்கிட்டு இதை குறைச்ச இந்த இடத்துல நல்ல லேக் இருக்கு சார் சூப்பர் சார் அப்படி ஒரு நடக்கிறாரா நிற்கிறாரு அப்படியே கட்டு உட்கார்றாரு யோசிக்கிறார் அது கியூபுக்கு ஒரு க்ளோஸ் அப் கியூபு விழுந்து விழுந்தது அவர் தூங்கிட்டு இருக்காரு போதும் சார் அப்படின்னு ஐயோ இல்லை இல்லை அவர் மைண்டில் ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு ஏற்கனவே நமக்கு குறைக்க முடியல அவர் அவ்வளோ லென்த் வச்சாரு ஆடியன்ஸ் சொன்னாங்க விஜய் சார் பிளான் பண்ணுறாருங்கிறது புதுசாக அவர் அதிரடியாக சண்டை போடுவார் நாங்கள் பார்த்துருக்கோம்